ஹாய் அண்ட் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாரன்ஸ் பாண்டிச்சேரியிலேருந்து. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யாருக்குமே ஹார்ட் அட்டாக் இனிமேல் வராது. சப்போஸ் ஹார்ட் பெயின் இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் க்யூர் ஆகிடலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிவைஸ் பார்க்கலாம். இப்போ ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருது, யாராருக்கெல்லாம் வருது, எதுக்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்மோக் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக்ன்றது கண்டிப்பாக வருது. ரொம்ப அளவுக்கு மீறி குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அதையும் லிமிட்டாக வச்சுக்கிங்க. அப்புறம் எண்ணெய் பலகாரம், ஆயில் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றவங்க, கறி மீன் முட்டை அதெல்லாம் கண்டபடியாக, அதாவது சாப்பிடும் போது நம்ம வயிறு வரைக்கும் சாப்பிடுங்க, அதை விட்டுட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டிங்கன்னா டேஞ்சர் தான். அது நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த ஆயிலி ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ன்றது கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் ஆயிலி ஐட்டம் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி கோல்டு வாட்டர் குடிக்காதீங்க, அதாவது ஐஸ் வாட்டர் சொல்கிறீங்களா. எல்லோரும் ஐஸ் வாட்டர்லன்னா வாழவே முடியும், ஐஸ் வாட்டர்லாம் உயிர் வாழவே மாட்டேன்னுவானுங்க. அவங்களுக்கெல்லாம் முக்கியமாக சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. நார்மல் பர்சன் கூட சரி, சாப்பிட்டு ஆயிலி ஐட்டம் சாப்பிடும் போது ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. கூல்ட்ரிங்க்ஸ் அதேமாரி கோல்டான கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே நீங்கள் குடிக்காதீங்க. அதாவது ஆயிலி ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும், அதுதான் ரூல்ஸ். அதை நீங்கள் பிரேக் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டாக உடம்புக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, அதனால தான் பல பிரச்சனைகள் வருது, ஹார்ட் அட்டாக்கும் அதனால தான் வருது. ஸோ இனிமேல் நீங்கள் அந்த அதுமாரி செய்யாதீங்க. ஓகேங்களா? இப்போ ஹார்ட் அட்டாக்கில் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு வருமானு கேட்டால் ஒரு 30-40% வரும்னு சொல்கிறாங்க. அது சர்வே ரிப்போர்ட் சொல்லுது, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்பாவுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் ப்ரெஷர் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? அந்த டைம் எந்த டைமில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் விடிய காலையில் சொல்லுவாங்களா, 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அதுதான் டெத்து அதிகமாக. ஹார்ட் அட்டாக் டெத்துலாம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் அதெல்லாம் வரது கிடையாது, மார்னிங் காலையில் தான் வரும். அதாவது அவங்க திடீர்னு அவங்க வரும்போது திடீர்னு தனியாக ரூமில் படுக்கும் போது வந்துடும், நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதை நீங்கள் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஃபுட்டெல்லாம் கரெக்டாக நார்மல் ஐட்டம் எடுத்துங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ன்றது வராது. நாம் இப்போ போயிடலாம், நேராக பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம். எங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சாக்கா நம்ம ஹார்ட் அட்டாக்லேருந்து க்யூர் ஆகலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இது க்யூர் ஆகிடும். நான் அடித்து சொல்வேன், கண்டிப்பாக இது க்யூர் ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன், சுண்டி வரல் இருக்குது இல்லையா, 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் சுண்டி வரல் நம்ம எடுத்துப்போம். இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸ், அதாவது சுண்டி வரல் முனையில் நான் மார்க் பண்ணி காட்டுறேன், வரைஞ்சிட்டேன்னா தெரியுதா? அதாவது இந்த சுண்டி வரல் இருக்குது இல்லையா, இந்த நகை எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இந்த நகை முடியுதா, இப்படி ஒரு கோடு போடுங்க, இப்படி ஒரு கோடு போடுங்க. ஆக்சுவலாக இந்த வாட்டத்தில் ஒரு கோடு போடுங்க, இங்கே நகை முடியல, இந்த வாட்டத்தில் ஒரு கோடு போடுங்க, அது முடியும் போது சென்டர், புரியுதுங்களா? இதுதான் ரைட் பாயிண்ட், கரெக்ட் பாயிண்ட். இது வந்து H9 சொல்லுவாங்க, அதாவது அக்குப்ரெஷரில் அக்குப்பஞ்சரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு பாயிண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு நேம் கொடுப்பாங்க, H9, H7, H8 அப்படி இப்படி கொடுப்பாங்க, L1, LI1, LI11, LI12 அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுப்பாங்க, LU அப்படின்லாம் நிறையா இருக்குது. நான் வந்து அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. ஸோ அதில் நீங்கள் ஃபியூச்சரில் அப்புறமேட்டு தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துப்போம், அப்புறமேட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் அப்புறமேட்டு கொடுக்குறேன். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்துங்க, மார்க் பண்ணிங்க. இது இந்த இடத்துல நம்ம இப்படி டச் கொடுக்கும்போது, அப்படி டச் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. இது வந்து எப்போ வேணால் கொடுங்க, சப்போஸ் நீங்கள் ஹார்ட்டு வலிக்குது, ரொம்ப வலிச்சுக்கினே இருக்கும் நமக்கு, வலிக்கும் போது பெயின் இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் கொடுங்க. அந்த டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த பெயின்லேருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும், தப்பிச்சிக்கலாம். மின்னலேருந்தே பண்ணுங்கள், சப்போஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனாலே நம்ம பண்ணணும், டச் கொடுங்க. ஓகேங்களா? இது கரெக்டாக பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் பாயிண்ட்ஸ், இதுதான்
இதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. ஆக்சுவலி நம்ம இல்லைன்னா பென்சில் இருக்கும் இல்லையா, பென்சிலில் வந்து பேக் சைடு திருப்பிட்டு அதில் கூட இந்த டச் ஸ்கில் கொடுங்க. ஆக்சுவலி இங்கே நம்ம வந்து இன்ஜெக்ஷன் அது அக்கு பஞ்சர்ன்றது நீடில் வச்சு நம்ம யூஸ் பண்ணால் பஞ்சர், அதாவது நம்ம உடம்பை பஞ்சர் பண்ணுறதால அது அக்கு பஞ்சர் சொல்கிறாங்க. நம்ம வந்து பஞ்சர் நமக்கு ஊசினா எனக்கும் சரி ஊசினால பயம், அதனால் நான் ஊசி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது ஆக்சுவலி அது வலிக்காது, இருந்தாலும் ஊசினாலே பயம், அதனால் நான் ஊசி குத்த மாட்டேன். இதுதான் பாயிண்ட்ஸ். நம்ம டச்சுக்கு இல்லை கொடுத்துக்கலாம், இதில் கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு ப்ரெஷர் ஃபிங்கர் நீடில் கொடுத்துருப்பாங்க, அது வலி அது ஊசி கிடையாது, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் அது கொடுத்துருப்பாங்க. அது கூட நான் நாளைக்கு காட்டுறேன், நான் நாளைக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நான். அதுதான் அது கூட நம்ம டச் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மக்கிட்ட இருக்காது. நான் எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரலன்னா நம்மக்கிட்ட இருக்காதுன்னு நினச்சிக்கிறேன், எதுவுமே இருக்காது. அந்த பட்சத்தில் நம்ம கையாலேயே வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை நீங்கள் மீட் பண்ணிங்க, அவங்க ரொம்ப வலியால் துடிக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன வந்து பண்ணுங்கள், இந்த டச் கொடுங்க. சப்போஸ் அது வந்து உங்களுக்கு தெரியல, சப்போஸ் மறந்துட்டிங்கன்னா இப்படி பிடிச்சிங்க, அதாவது நேரில் இப்படி பிடிச்சிங்க, புரியுதுங்களா? இது மாதிரி இப்படி பிடிச்சிங்க நீங்கள் என்ன போதும், புரியுதுங்களா? இந்த டச் கொடுத்துங்க, அப்படியே டச் கொடுத்து அப்படி இப்படி பண்ணிங்கனாலே போதும், அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அந்த டைமில் அவங்க வலியில் வந்து துடிப்பாங்க, ரொம்ப துடிப்பாங்க. அந்த வலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான வலி. அது எப்படி குத்துனா, அது ஒரு ஈட்டி எடுத்து நெஞ்சில் குத்துனா எப்படி இருக்கும், அப்படி வரும். ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்டில் மட்டும் வலிக்காது, இங்கே ஹார்ட்டில் வலிக்கும், அப்படி பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா, முதுகுல அப்படியே அது அந்த குத்துற மாதிரி வலிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷோல்டர் பட்டல், ஷோல்டர்லாம் வலிக்கும். சில பேர் ஷோல்டர் தானே வலிக்குது ஹார்ட் அட்டாக், அதாவது அதுவும் ஹார்ட் அட்டாக் உண்டான ஒரு வழி தான் அது. ஷோல்டர் வலிச்சதுனால ஹார்ட் அட்டாக் வரும், ஓகேங்களா? அதுமாரி டைமில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துங்க, சரிங்களா? அடுத்த பாயிண்ட்ஸ் பார்ப்போம். எதுக்கு நான் ஃபிங்கர்ஸ் சுண்டி வரல எடுத்துக்கிறேன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஹார்ட் சேனல்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து தான் அப்படியே ஹார்ட் சேனல் அதை ஸ்டார்ட் ஆகிட்டு அதான் ஹார்ட் போகும். அதனால தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது, இந்த சேனல் ஃபஸ்ட் சேனல். நம்ம தூண்டி விடும் போது நாடி தூண்டி விடும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யணும். அடுத்த பாயிண்ட் பார்ப்போம், சுண்டி வரல எடுத்துங்க, வருதா, வந்துட்டா இங்கே மார்க் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு எப்படி மார்க் சொல்கிறேன் நான். சென்டர் கிடையாது, அதாவது இந்த வருது இல்லையா சுண்டி வரல வந்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள், இந்த தான் பாயிண்ட்ஸ். இங்கேருந்து வரும்போது தெரியுதா ஃபஸ்ட்டு வரல, அதாவது இந்த வரலேருந்து வந்து இது நடுவில் வைக்காதீங்க, தள்ளி அந்த சுண்டி வரல. பத்து நமக்கு அந்த லைன் வரும், இந்த எலும்பு வருது இல்லையா, நம்ம ஸ்கெலிட்டனாக பாருங்களேன், அந்த வரும் அந்த ஸ்கெலிட்டன் உடம்பு, அதுலேருந்து இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா வருதா, இதுதான் பாயிண்ட்ஸ். இதில் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நமக்கு க்யூர் ஆகிடும், ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சென்டராக கொடுத்துங்க, இந்த வரல இருக்குது இல்லையா, இதுக்கு நேராக வர பாயிண்ட்ஸ், சென்டர் பாயிண்ட்ஸ். இதையும் நீங்கள் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னு இருந்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம், இதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? இப்போ நான் 3 பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிறேன் ஹார்ட்டுக்கு, இதை நீங்கள் 3 ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நீங்களும் இல்லாமல் பக்கத்தில் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ முக்கியமான வீடியோ தான் இது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹார்ட் பேஷண்ட் மேலே ஹார்ட் அட்டாக்ன்றது நம்ம வாழ்க்கையில் யாருக்கும் வரக்கூடாது, அதுதான் என்னுடைய ஆசை. என் வீடியோ மூலமா யாரை பார்த்துட்டு பயனடைஞ்சிங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹார்ட் அட்டாக் ஹார்ட் பேஷண்ட் எல்லாருக்குமே வரும். திடீர்னு சில பேருக்கு மூணாவது அட்டாக் வந்தால் ரொம்ப பிரச்சனை, மூணாவது அட்டாக் நாலாவது அட்டாக் ரொம்ப செத்துருவாங்க. சில பேருக்கு வரதே தெரியாது, எப்போ இறந்துட்டாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக்லாம் வந்திருக்கும், மூணாவது அட்டாக் வரும்போது அவங்களுக்கு தெரியாது, அதனால் அப்போ ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ஹார்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்களா, பார்த்துட்டிங்களா? நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்ன்றதே வராது, ஹார்ட் அட்டாக்கை நம்ம வராமல் பண்ணுவோம், ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.